ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சேனல் ஒன், திஸ் இஸ் மேடி. நீங்க பாத்துருக்கிறது நோ சம்திங் சேனல். நம்ம சேனலுக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, ஸோ எல்லாத்துக்கும் பெரிய நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ, நம்மளோட சேனல்ல ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், மக்கள் நீதி மையம் திமுக அதிமுகவே வீழ்த்துமா, எப்படி ஒரு கேம் சேஞ்சரா இந்த எலெக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் அந்த வீடியோ பாக்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க, பிகாஸ் 4K வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்குது. அந்த வீடியோல வியூஸ் மட்டும்தான் இல்ல, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எம்என்எம் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிலர் வந்து தங்களோட அரசியல் கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அரசியல் பத்தி பேசணும் அப்படிங்கறதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான் அது. அந்த வீடியோல எம்என்எம் கேம் சேஞ்சரா இருக்குமா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். அதோட ரிசல்ட் May 23 வருது. ஸோ அதுக்கு நீங்களும் நானும் வெயிட் பண்ணி May 23 எப்படி ஒரு கேம் சேஞ்சரா இருக்குங்கிறத நம்ம பாத்துடலாம். ஓகே, பேக் டு டாபிக். நம்மளோட இப்போ இன்னைக்கு என்ன டாபிக் எப்படி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு சேவ் யுவர் மணி, உங்களோட பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கறதா விஷயம். சேமிப்பு அப்படின்னு சொன்னோடனே ஒரு பேங்க்ல போறதோ இல்ல ஒரு உண்டியல்ல காசு சேர்த்து வச்சாலோ, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்க காசை போட்டு சேர்த்து வச்சா உங்களோட மணியை சேவ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. சேவிங்ஸ்ங்கிற விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பத்தி நான் இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணி பேச போறேன். ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேல்யூ ஆஃப் யூ இஸ் ஈக்வல் டு வேல்யூ ஆஃப் மணி. ஸோ உங்களோட வேல்யூவை பொறுத்துதான் வந்து ஒரு வேல்யூ ஆஃப் மணி வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது, அதுதான் கரெக்ட். ஸோ அது வந்து ஒரு சேலரியா கொடுக்கப்படலாம், இல்லைன்னா உங்க பிசினஸ்ல ஒரு ப்ராஃபிட்டா உங்களுக்கு கொடுக்கப்படலாம், சரிங்களா. ஸோ வேல்யூ ஆஃப் மணி வந்து உங்களோட வேல்யூவை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஈக்குவலா வந்து உங்களோட வேல்யூவை வந்து நீங்க அதிகரிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல வந்து உங்களோட வேல்யூ வந்து நீங்க அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ அந்த வேல்யூவை வந்து அப்கிரேட் பண்றது கூட வந்து ஒரு பார்ட் ஆஃப் மணி வந்து உங்களுக்கு தேவைப்படுது. அதாவது இப்போ நீங்க டிகிரி பண்ணலாம், இல்ல ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, இல்ல சம்திங் நீங்க ஏதாவது கத்துக்கிறீங்க, இல்ல உங்க பிசினஸ்ல வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகணும்னா ஒரு பெரிய மிஷின் வாங்கணும் அப்படின்னா கூட ஒரு வேல்யூ ஆஃப் மணி நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும், சரிங்களா. ஸோ உங்களோட வேல்யூ அதிகரிக்கிறதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் மணி வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கனாலும் அந்த விஷயத்துல கவனமா இருந்து உங்களோட வேல்யூவை அதிகரிச்சுட்டே போங்க அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். நம்பர் 2 என்ன பாத்தீங்கன்னா, டைம் இஸ் மணி. டைம் இஸ் மணிங்கிறது ரொம்ப விஷயமா ரொம்ப நாளா வந்து இருந்துட்டு இருக்கு, அதாவது வந்து பல வருடமா வந்து இருந்துட்டு இருக்குது. ஸோ டைம் இஸ் மணியை ரெண்டா பிரிக்கலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட டைமை வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து பெறுவீங்க. அதாவது வந்து முதலாளி வர்க்கத்துக்கும் தொழிலாளர் வர்க்கத்துக்கும் வந்து இடையே உள்ள பெரிய லிங்க் இதுதான். அதாவது முதலாளி வர்க்கம் வந்து என்கிட்ட ஒரு மணி இருக்குது, நீ வந்து இந்த விஷயத்த இவ்வளவு நேரம் செலவு பண்ணி எனக்கு செஞ்சு கொடுத்தேன்னா நான் வந்து இவ்வளவு பார்ட் ஆஃப் இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மணி வந்து உனக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதான் பார்ட் 1. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு மணி இருக்கும், அந்த மணியை வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அந்த மணியை வந்து செலவழிச்சு நீங்க உங்களோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் நம்பர் 2, சரிங்களா. நம்பர் 1, நம்பர் 2 இந்த ரெண்டுத்துலயுமே வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ டைம் இஸ் மணி, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வேல்யூ ஆஃப் மணி, வேல்யூ ஆஃப் யூ வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இங்க நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, ஆல்ரெடி இப்போ ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. உங்களோட வேல்யூ வந்து நீங்க எப்போ அப்கிரேட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போறீங்களோ அப்போ நீங்க இங்க அதே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ உங்களோட வேல்யூ அதிகரிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட டைம், உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டயத்துக்கு ஒரு மணி கொடுத்துட்டு இருக்காங்களா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த சேர்த்து சொன்னால என்னதை சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மணியை கொடுத்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதாவது ஒரு மூவிக்கு போறீங்க, ஒரு டிக்கெட் ஃபேர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 3 hours 4 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆறு உங்கள் வீட்டில் ஒரு கேபிள் டிவி இருக்குது, அதுக்கு வந்து கேபிளுக்கு மந்த்லி எவ்வளோன்னு சொல்லி செலவு பண்ணி அது டெய்லி வந்து 2 hours 3 hours வந்து டிவி பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மணியை ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட டயத்தை மணியை செலவழித்து உங்களோட டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப அத்தியாவசிய தேவைகள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், அதுக்கு வேற எதுவும் பண்ண முடியாது, மணியை ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அந்த மணியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆனா மணியை தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ணிட்டு டைம் வந்து உங்களோட டயத்தை வந்து ரொம்ப தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல யோசிக்கணும். ஸோ அதை யோசிச்சுக்கோங்க. நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் ஸ்பெண்ட் மோர் தென் யூ மேக். நீங்க ஒரு பார்ட் ஆஃப் மணி வந்து மேக் பண்ணிருப்பீங்க மந்த்லி, அதை விட அதிகமாக வந்து செலவு பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ செலவு பண்ணும்போது வந்து அதிகமாக செலவு பண்ணணுங்கிற ஆசை எல்லாருக்கும் கிடையாது. பட் வந்து ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கலாம், ஒரு பைக் வாங்கணும்னு ஆசை இருக்கலாம், ஒரு சம்திங் டே வீக்லி வந்து நான் ஒரு பெரிய ஃபஸ்ட்டு வீக்லி வர்ற மூவிஸ் வந்து நான் தியேட்டரில் பார்க்கணும்னு ஆசை இருக்கலாம், இல்லை மாலில் போய் நல்ல ஃபுட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கலாம், இல்ல ஒரு டூர் போகணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். இதுனாலும் வந்து ஒரு மணி நீங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ டோன்ட் ஸ்பெண்ட் மோர் தேன் யூ மேக் அப்படிங்கறதான். நீங்க இப்போ சம்பாதிச்சிட்டு இருக்க ஒரு அமௌண்ட் ஆஃப் மணியை விட அதிகமா செலவு பண்ணாதீங்க அப்படிங்கறதான். அதிகமா செலவு பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஈவன் இப்போ உங்களுக்கு கார் வாங்கணும்னா கூட நீங்க 0% இஎம்ஐல கூட வாங்கலாம், ஆனா அங்க வட்டிங்கிறது வந்து மறுபடியும் நீங்க அதிகமா தான் அமௌண்ட்டை வந்து கெட்ட போறீங்கிறத முதல்ல யோசிக்கணும். ஸோ டோன்ட் ஸ்பெண்ட் மோர் தேன் யூ மேக்.
நீங்கள் எவ்வளோ மேக் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே செலவழிச்சிட்டு வாங்க. அதுக்காக வந்து என்னோட லைஃப்பில் உள்ள பெரிய பெரிய ட்ரீம்ஸ்லாம் நான் பார்க்கவே முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக மேக் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ அதிகமாக மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபோர்த் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ அதிகமாக மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் எங்கெங்கே செலவு பண்ணலாம், எப்படி செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து, எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது வந்து அசெட்ஸ் லியபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அசெட்ஸ்னு ஒரு சொத்து சொல்கிறாங்க, லியபிலிட்டிஸ்னு ஒரு சொத்து சொல்கிறாங்க. ஸோ அசெட்ஸ்ன்ற சொத்துக்கு வந்து, சொத்து வந்து உங்களுக்கு வந்து திருப்பி பணம் கொடுக்கும் கொஞ்சம் வருஷத்துலேயோ இல்லை ஒரு சம்திங் ஒரு பார்ட் ஆஃப் டைமிங்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அது திருப்பி கொடுக்கும். லியபிலிட்டிஸ்ன்ற சொத்துக்கு வந்து நீங்கள் தான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து அசெட்ஸுங்கிறது வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு ஒரு சம்திங் கோல்டு வாங்குறீங்க, ஒரு லேண்ட் வாங்குறீங்க, ஒரு எனிகல்ஸ் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் டைமிங்க்கு அப்புறம் வந்து அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் கொடுக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு சம்திங் ஒரு பெரிய 64-inch டிவி வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64-inch எலக்ட்ரிசிட்டிக்கு நீங்கள் தான் அமௌண்ட் பே பண்ணி ஆகணும். பெட்ரோல் காருக்கு பைக்குக்கு நீங்கள் தான் பெட்ரோல் ஸ்பெண்ட் அமௌண்ட் வந்து பே பண்ணி ஆகணும் சரிங்களா. ஸோ நீங்கள் அதிகமாக வந்து எப்போ மேக் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களோட மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி நீங்கள் தான் யோசிக்கணும். அசெட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா ஆர் லியபிலிட்டிஸில் சொத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ நம்பர் 4 சொல்லிட்டேன். நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எப்போவுமே வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். அது வந்து பெருசாக விவரிக்கணும்னு இல்லை, இந்த லைன்லேயே சொல்லிடலாம். டோன்ட் இம்ப்ரெஸ் சம் பீப்புள்ஸ்க்கு இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக வந்து நான் என்னோட மணியை ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்லப்போனால் அடுத்தவங்க இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக ஃபஸ்ட்டு வாழவே கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அடுத்தவங்க இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக மணியை ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இந்த 5th பாயிண்டில் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் நம்ம 3rd பாயிண்டில் சொல்லியிருந்தோன்னா, அதிகமாக மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறத வந்து மந்த்லி ஒரு டேட்டா பேஸ் மாதிரி நீங்களே ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. ஸோ ஆக்டிவாக உங்களோட நெட் ஒர்த்த வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மந்த் நான் ஒரு விஷயம் வாங்கியிருக்கேன்னா, அடுத்த ஒரு 3 months வந்து அடுத்த ஒரு என்னோட ஒர்த்த என்னோட நெட் ஒர்த்த இவ்வளோ இருக்குது, என்னோட ஒரு வீடு இருக்குது, எனக்கு ஒரு கார் இருக்குது, ஒரு எங்கள் வீட்டில் ஒரு 64-inch டிவி இருக்குது, ஒரு நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னோட அடுத்த ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களோட நெட் ஒர்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. என்னடா ஹவு டு சேவ் யூர் மணின்னு சொல்லிட்டு வேற எல்லாமோ பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு தோணலாம். அதாவது வந்து சேவ் பண்ணுறதுங்க அதை வந்து இருக்கிறத ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்கு அத்தியாவசிய சேவைகள்னு சொல்லி நம்ம நிறைய செலவு பண்ணிடுறோம். அப்புறம் எங்கே சேவ் பண்ணுறது? ஸோ ஹவு டு சேவ் யுவர் மணி அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு இதை யோசிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஹவு டு மேக் மோர் மணி அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஸோ ஹவு டு மேக் மோர் மணி அப்படிங்கிற விஷயத்தில் தான் வந்து நான் இந்த 6 பாயிண்ட்ஸ் சொன்னேன். ஸோ ஹவு டு மேக் மோர் யுவர் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களோட வேல்யூ உங்களோட தகுதிகளை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்க டைம் நீங்கள் கொடுத்து செலவழித்து ஒரு வேலை பார்த்துருப்பீங்க, அந்த வேலையில் உங்களுக்கு அதிகமாக அமௌண்ட் பெறப்படும் கொடுக்கப்படும் சரிங்களா. ஸோ அப்படி கொடுக்கப்படும் போது வந்து ஒரு டைமில் வந்து நீங்கள் டோன்ட் ஸ்பெண்ட் மோர் தேன் யூ மேக் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ வந்து நீங்கள் மேக் பண்ணுற மணி ஸ்பெண்ட் பண்ணுற மணியை நடுவில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் மணி இருக்கும். ஸோ அந்த பார்ட் ஆஃப் மணி வந்து எங்கே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அசெட்ஸ் சொத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, ஒரு லியபிலிட்டிஸ் சொத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, அது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவாக வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து உங்களோட நெட்ஒர்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணுறது அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெலாம் பண்ணால் தான் வந்து சேவ் பண்ண முடியும். உங்களோட மணியை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு உண்டான மணி நீங்கள் எப்படி சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம், எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குன்னா எவ்வளோ தூரம் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம்ங்கிற விஷயத்தை வந்து தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த உங்களோட மணியை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ சேவ் பண்ணுறதுல தமிழில் ஒரு சென்டென்ஸை சொல்லிடலாம் எப்படின்னா, பணம் எப்படி சம்பாதிக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கோமோ அதை விட எங்கெங்கே செலவு பண்ணுறோம்ங்கிறத வந்து ரொம்ப அக்கறையாக இருந்தோன்னா நம்ம மணியை வந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்பிஸ் பை ஃப்ரம் மேடி. தேங்க்யூ ஆல், ஹவ் யூ ஆல், பாய்.